நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் சிந்தனைக்குரிய ஒரு கருத்தை பெரியவர் மூலமாக நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நாம் வந்து பிறந்து விட்டோம், பிறந்து விட்டதினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் உணவு. சாப்பிடலன்னா யாருக்கும் உடம்பில் தெம்பு இருக்காது, நடமாட முடியாது, காரியங்கள் செய்ய முடியாது. அதனாலே நாம் வந்து காலை, மதியம், மாலை அல்லது இரவு மூன்று வேளை உணவு உண்ணுகின்றவர்களாக நம் வாழ்க்கையை நாம் வடிவமைத்து கொண்டிருக்கிறோம். இது போக சிற்றாகாரங்கள், நடுவில் டீ குடிப்போம், காப்பி குடிப்போம், பஜ்ஜி போண்டான்னு சாப்பிடுவோம், நல்ல பழங்கள் கிடைத்தால் சாப்பிடுவோம், நண்பர்கள் கேக்கு பிஸ்கட்டுன்னு கொடுத்தா சாப்பிடுவோம். இது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உணவுகளின் போக்கு. சிலர் வந்து மூணு வேளைங்கிறத நான்கு வேளை சாப்பிடுகின்ற சாப்பாட்டு பிரியர்கள் இருக்கிறார்கள். இல்லை எனக்கு ரெண்டு வேளை போரும் என்று சொல்லுகிற யோகிகள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு வேளை எனக்கு போதுமானது என்று சொல்லி வாழுகின்ற சன்னியாசிகளும் இருக்கிறார்கள். இப்படி ஆனால் உணவை தவிர்த்து விட்டு வாழுகின்றவர்கள் என்று இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ரெண்டாக இருக்குது, பூமி ரெண்டாக இருக்குது, இரவு பகல்னு, மனித இனம் ரெண்டாக இருக்கிறது ஆண் பெண் என்று, உணர்வு ரெண்டாக இருக்கிறது வலி இன்பம் என்று, ருசி ரெண்டாக இருக்கிறது இனிப்பு கசப்பு என்று, அதுபோல் உணவும் இரண்டாக இருக்கிறது. அது வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், அதாவது ஒன்று சைவ உணவு, அசைவ உணவு என்று இரண்டாக இருக்கிறது. அதுவும் ரெண்டாக இருக்குது. இதில் அசைவ உணவு வந்து பாவம், அது வந்து மிருகங்களை கொன்று துன்புறுத்தி ஒரு உயிரின் மேல் நின்று நம் உயிரை காப்பாற்றிக் கொள்கின்ற ஒரு முயற்சி, ஆகினால் அது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிற வந்து கருத்து சைவ கருத்து. இதை வலியுறுத்திய சான்றோர்கள் பெரும்பாலும் ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டவர்கள், ரிஷிகள், முனிகள், யோகிகள், சித்தர்கள், இவர்கள் எல்லோருமே வந்து அகிம்சை வழி நடப்பவர்கள், மாமிச உணவு கூடாது என்று சொன்னவர்கள். மற்றபடி இந்த உலகத்தில் ஓடி ஆடி வேலை செய்கின்றவர்கள், பல காரியங்கள் செய்கின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து மாமிச உணவு என்பது ருசிக்காகவும் மட்டுமல்ல உடல் பலத்திற்காகவும் தேவைப்படுகிற ஒன்று. எவ்வளவு பிரச்சாரம் செய்தாலும், எவ்வளவுதான் பாவம் என்று சொன்னாலும், மாமிச உணவு சாப்பிடுகின்றவர்கள் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போல் சைவ உணவு போதும் என்கின்றவர்கள் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். சில நேரங்களில் இந்த விஷயத்தை ஒட்டி ஒரு டிபேட், அதாவது ஒரு கருத்து மோதலே நிகழ்ந்து விடுகிறது. உலகத்தில் சைவ உணவு என்றே ஒன்று கிடையாது, எல்லாமே அசைவம்தான். ஒரு மரத்திலிருந்து ஒரு நாம் வந்து ஒரு இளநியை வெட்டி சாப்பிடுகிறோம், அது மரத்தினுடைய ஒரு உறுப்பு தானே இளநி, அதை வெட்டும்போது அதுக்கு வலிக்காதா, அதுலேயும் உயிர் இருக்குதானே. ஒரு காய்கறி செடியிலிருந்து பறிக்கிறோம், அதை நறுக்கி வெட்டி துண்டாக்கி கொதிக்க வைத்து குழம்பாக்கி தானே சாப்பிட்றோம், காய்க்கு உயிர் இல்லையா, கீரைக்கு உயிர் இல்லையா, இதெல்லாம் என்ன பேச்சு. அதற்குள் உயிர் அதற்கு ஒரு விதத்தில் இருக்குது, மிருகங்களுக்குள் உயிர் அது இன்னொரு விதத்தில் இருக்கிறது. உயிரில் பெரிய உயிர், சின்ன உயிர், இப்படியெல்லாம் ஏதாவது இருக்கா என்ன, உயிர் அவ்வளவுதான். மனிதன் தான் வாழ வேண்டும் என்றால் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுத்தான் தீரணும் அப்படின்னும் பொழுது சாப்பிட வேண்டியிருக்கு. அதனால் சைவம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே போகஸ், அது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கருத்து, ஒரு மாயை என்று சொல்லுகின்றவர்களும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இந்த கருத்துக்கு பெரியவர் வந்து ரொம்ப அழகாக பதில் சொல்கிறார். மரக்கறி உணவில் உயிர் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி வங்காளத்தை சேர்ந்தவர், அவர் தான் பொதுவாக செடிகளுக்கு உணர்வு இருக்கிறது, நல்ல இசை கேட்கும் பொழுது செடிகள் நன்றாக வளர்கிறது, நாம் வந்து செடிகளோடு பேசலாம், அவைகள் பதிலுக்கு நம்மோடு பேசுவதில்லையே தவிர நாம் பேசுவது அது கேட்கிறது, அதற்கு புரிகிறது என்றெல்லாம் கண்டறிந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்தவர், அதை யாரும் மறுக்கலை. ஆனால் இந்த போஸ் இருக்கிறாரே, அவருக்கு முன்பே நம்மவர்கள் அவைகளுக்கெல்லாம் ஒரு உயிர் இருக்குது என்று சொல்லிவிட்டார்கள். அது வந்து ஒரு புது கருத்து கிடையாது. ஈஸ்வர சிருஷ்டி அப்படிங்கிறதுல நல்லது போலவே கெட்டதும் கலந்து தான் இருக்குது, ரெண்டும் கலந்து தான் இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் ஒன்று இரண்டாக இருக்கிறது. இதில் இப்போ ஒரு புலி இருக்குதுன்னா அந்த புலிக்கு உணவும் ஒரு மான் தான், இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வு படி அது செயல்படுகிறது, அதுக்கு அறிவு கிடையாது, பகுத்தறிவு அதுக்கு கிடையாது, அது உணர்வால் இயங்குகின்ற ஒன்று. அதனால்
அது வந்து ஒரு மானை வேட்டையாடி அடித்து சாப்பிடுகிறது. அப்போ அதுக்கு பாவம் இல்லையான்னு சொன்னால், மனம் இருந்தால்தான் பாவம் வரும். மனமே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அது பாவம் புண்ணியம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஐயோ பாவம், அதுக்கிட்ட ஒரு மான் மாட்டிக்கொண்டு செத்துப்போகிறதே என்று சொன்னால், மான் வந்து வளருவதே இதுபோல் ஒரு உணவு ஆகுவதற்கு தான். அதுக்கு துன்பம் என்பது அது சாப்பிடும்போது அதுக்கு ஏற்படுகிற துன்பம். அதற்கு முன்பு மான் எங்கேயாவது வேலைக்கு போகிறதா, அது எதாவது கடன் கட்டணுமா, அது வந்து ஏதாவது கஷ்டப்படணுமா, எதை நினைத்தாவது உருகணுமா, அது ஏதாவது செய்யணுமா? ஒன்றும் இல்லை. புல்லை கருத்து தின்று கொண்டு, நிழல் கண்டால் படுத்துக்கொண்டு, தூக்கம் வரும்போது தூங்கிக் கொண்டு, காமம் வரும்போது புணர்ந்து கொண்டு, தாகம் எடுக்கும்போது தண்ணீர் அறிந்து கொண்டு, ஏகாந்தமாக வாழ்நாள் முழுக்க அது சுற்றித் திரிகிறது தன் கூட்டத்தோடு. ரொம்ப அது ஏகாந்தமாக இருக்குது. அதுக்கு துன்பம்னா அப்படின்னா என்னென்னே தெரியாது. இன்னும் சொல்ல ஒரு மானுக்கு தான் மான் என்பதே தெரியாது. தன் இனத்தாரோடு சேர்ந்து கொண்டிருக்கிறது. இறுதியில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு காரணம் இருப்பதை போல் அது உணவாக, புலிக்கு உணவாக படைக்கப்பட்டுகிறது. ஒன்றுக்குள் ஒன்று, அந்த ஒன்றுக்குள் ஒன்று அடங்குவது அப்படிங்கிற ஒரு சுழற்சி முறை இருக்கிறது. அதுக்காக அது அந்த அடிப்படையில் மிருகங்கள் இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வு படி இயங்குபவை. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. அவனுக்கு அறிவை இறைவன் கொடுத்துள்ளான். அவன் அதே சமயம் நாமளும் எதையாவது தின்றாக வேண்டிய ஒரு நெசசிட்டி நமக்கு, இயற்கை நம்மளை அப்படி வைத்திருக்கிறது. இதில் கூடியவரை, அந்த வார்த்தையை கவனிக்கிறோம், கூடியவரை கெடுதல் பண்ணாமல் கஷ்டம் உண்டாக்காமல் உள்ள ஆகார முறை நம் ஆகார முறை. காய்கனி கிழங்கு வரையில் ரொம்ப மினிமம் இம்சை அப்படிங்கிறார் வாஸ்தவாதிகள். அவைகளுக்கும் உயிர் இருக்குது, வெட்டி சாப்பிட்றோம். ஆனால் இந்த ஒரு மிருகம் துடிப்பது போல் அது துடிப்பதில்லை. மிருகத்தினுடைய ரத்த ஓட்டம் தடைபடுவது போல் இதற்கு ஏற்படுவதில்லை. ரொம்ப மிக குறைந்தபட்ச ஒரு இம்சையை நாம், அதுதான், அதுக்கு மேலே நம்மளால் முடியாது. இதில் கூட சன்னியாசிகளுக்கு ரொம்ப கடுமையான ஒரு விதிமுறை இருக்கிறது. அவர்கள் கூட பறித்து சாப்பிடக்கூடாது. மரத்திலிருந்து தானாக பழுத்து கீழே விடுகிறதே பழம், அதைத்தான் அவர்கள் சாப்பிடலாம். ஏன்னா அவர்கள் ஒரு, அதாவது ஜீவஹிம்சை செய்யாத ஒரு அறவாழ்வு வாழ வேண்டிய ஒரு கோட்பாட்டில் இருப்பவர்கள். அதனால் அவர்கள் அப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. அதனால் அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய உணவு பழக்க வழக்கத்துக்கு என்ன பேர் தெரியுமா? ஜீரண பர்ணம் அப்படின்னு பேர். பழங்களில் அவர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? விதைகளை கூட அவர்கள் விலக்கி விட்டுத்தான் சாப்பிடணும். ஏன்னா விதை இருந்தால் கூட அதுலேருந்து ஒரு விருட்சம், அது ஒரு முளைக்கக்கூடியது, திரும்ப பிறக்கக்கூடாதுங்கிறது தான் சன்னியாசியோட நோக்கம். அதனால் திரும்ப உருவாக்குகிற ஒரு உணவு முறையே அவர்களுக்கு கிடையாது. நமக்கு வந்து இதை கடந்து சித்த சுத்தி நமக்கு வந்து ஒரு அன்பு அதிகமாகணும், கருணை அதிகமாகணும், நல்லது நிறைய செய்யணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மாமிச ஆகார முறை கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த மாமிச ஆகார முறை நம் குணத்தை மாற்றக்கூடியது, நம் உடல் வலியை அதிகமைப்படுத்தக்கூடியது, நமக்குள்ள கோபத்தை ரொம்ப சீக்கிரம் உருவாக்கும், காமத்தை ரொம்ப சீக்கிரம் உருவாக்கும். அதே போல் எல்லா உணர்வுகளையுமே அது மிக அதிகமாக உருவாக்கக்கூடியது. அதனால் அந்த உணவு பழக்கம் இருக்கிறது அல்லவா, அது தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி பல காரண பல காரியங்களோடு ஆய்ந்து அறிந்து தான் இந்த முறை வகுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் வந்து ரொம்ப அழகான ஒரு விளக்கம். அந்த விளக்கத்தில் மிக குறைந்த, அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளிலேயே சொல்லுவதாக இருந்தால், மிக குறைந்த கூடியவரை கெடுதல் பண்ணாமல் கஷ்டம் உண்டாக்காமல் உள்ள ஆகார முறை நம் முறை அப்படின்னு. இதையும் அதுக்கும் நம்ம பரிகாரம் தேடுறது தான் பொங்கல் அன்னைக்கு. அந்த நமக்கு உதவி செய்கிற மாடு ஆடு இவைகளை எல்லாம் வைத்து மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். சூரியன் முன்னாலே எங்களுக்கு உன்னுடைய ஒளியால் தான் இதெல்லாமே நடக்கிறது என்று சொல்லி அவனை முழுமுதல் கடவுளாக கருதி அரிசி பால் இவைகளை போட்டு பொங்கச் செய்து அந்த உணவை சாப்பிட்டு நாம் நன்றி காட்டுகிறோம் பரிகாரமாக. இதைத்தான் கொன்றால் பாவம் தின்றால் தீரும்னு சொன்னார்கள். மிருகங்களை கொன்ற பாவம் அதை சாப்பிட்றதுனால தீரும்ங்கிற பொருளில் சொன்னல. அதனால் நம்ம வாழ்க்கையில் நாம் செய்கின்ற அன்றாடம் செய்கின்ற அந்த பாவங்கள் நீங்குவதற்கு தான் விரதம் இருக்கிறது, ஸ்லோகங்கள் சொல்கிறது, பிறருக்கு உதவி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த முறையில் இருக்க. இருந்தாலும் இந்த பூமியில் பிறந்து விட்டால் பசி எடுக்கும், பசிச்சா இதெல்லாம் செய்தே தீரணும், இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதுங்கிற காரணத்திற்காகத்தான் மீண்டும் பிறவாமை வேண்டும். இந்த உடம்புங்கிற ஒன்றே கூடாது, அப்போ தான் பாவமே செய்யாத மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்ற காரணம் கருதி காரைக்கால் அம்மையார் சொன்னால், இறைவா மீண்டும் பிறவாமை வேண்டும், ஒருவேளை பிறந்து விட்டால் உன்னை மறவாமை வேண்டும். ஏன்னா உன்னை நினச்சா மிக குறைந்த பாவம் செய்கின்ற ஒருத்தியாக நான் ஆயிடுவேன். என் வாழ்க்கையில் ரொம்ப மினிமம் அப்படிங்கிற பாவமே செய்யாமல் நிச்சயமாக வாழ முடியாது. ரொம்ப குறைந்த பாவம், அந்த குறைந்த பாவத்திற்கு நிறைந்த புண்ணியங்கள் செய்து நான் பரிகாரம் தேடிக்கொண்டு ரெண்டையும் சமப்படுத்திட்டு நான் வந்து உன்னை வந்து அடைந்துடுவேன் அப்படிங்கிற பொருளில் அவள் பாடினாள் என்று உணவு பழக்கங்கள் சைவ அசைவம் என்கிற அந்த விஷயத்தை மையமாக வைத்து பெரியவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து ரொம்ப சிந்திக்கக்கூடியதல்லவா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.